ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கீதா கதைக்கிறேன். நான் இன்றைக்கி கரட்டில் ஒரு வாய்ப்பன் செய்ய போகிறேன். நார்மலாக கரட்டு இல்லாமையும் செய்வினம், கரட்டோட எல்லா விதமாகவும் செய்வினம். நான் இன்றைக்கி கரட்டில் தான் செய்து காட்ட போகிறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வினம். இது ஈஸியான இது தான், கரட்டில் செய்கிறது குயிக்காக செய்திடலாம். அதனால் இப்போ நான் உங்களுக்கு கரெக்டு வாய்ப்பன் செய்து காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் செய்ய போகிறேன். ரெண்டு கரெக்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நீ சீவி வெட்டி சின்ன வெட்டி போட்டு ஒரு 10 நிமிஷம் அவைய எப்படி சோஸாக எடுக்கணும். ரெண்டு கரெக்ட் தேவையான அளவு ஒரு நான் ஒரு கொஞ்சம் தேங்காய்ப்பூ எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணுமெண்டா போடலாம், இல்லாட்டி வேணாட்டி விடலாம். சில பேர் போடுவீனம். நான் தேங்காய்ப்பூ போடுறேன். தேங்காய்ப்பூ, இது பேக்கிங் சோடா தேவை, உப்பு தேவை. இது ஏலக்காய் பொடி, நான் அரைச்சி வேறு போத்தில் போட்டு வச்சுருக்கிறபடியாக ஏலக்காய் பொடி போடுவேன் வாய்ப்பனுக்கு. இது நீங்கள் தேவையண்டா போடலாம், இல்லாட்டி வெனிலா வாசத்துக்கு விடலாம். எதுண்டாலும் நீங்கள் போடலாம். இது மைதாமா இந்த பாக்ஸில் இருக்குது. நான் மைதாமாவை எடுத்துருக்குறேன். மற்றது சீனி. இது வந்து நீங்கள் அரைச்சி பெரிய சீனியாக இருந்தால், பெரிய சீனியாக இருந்தால் நீங்கள் அரைச்சி தான் போடணும். இது வந்து நல்ல பவுடர் சீனியாக தண்டிருக்கேன். அதனுடைய நான் இந்த சீனி வந்து அரைக்கே இல்லை, அப்படியே தான் நான் வந்து போட போகிறேன். அடுத்தது கொஞ்சம் வெள்ளை அரிசிமா போடும். இப்போ நான் செய்முறையை உங்களுக்கு காட்டணும். இப்படி செய்கிறேன். இப்படியே சின்ன சின்ன வட்டி போட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் ஒரு 5-10 நிமிஷம் அவிய விடுவோம். ஒரு 3 நிமிஷமாக அவிஞ்சிருக்குது. இந்த அவிஞ்ச உடனே இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு போட்டு, கரெக்டு தண்ணி ஆற வச்சு போட்டு இது நாங்கள் கிரைண்டரில் போட்டு சோஸாக அடிக்கணும். இப்போ ஆற வச்சு போட்டு தான் அடிக்கணும். சோஸாக ஆக்கிட்டு அதுக்கு போக மாவுக்கு விட்டு குழைக்கணும். 10 நிமிஷம் அவிஞ்சிட்டு இனி நாங்கள் இறக்கி ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சுட்டு கிரைண்டரில் அடிக்கிறோம். கரெக்டாக நான் வெட்டி அவிய விட்டு ஆற விட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த அருகு கரெக்டு சோஸு. இப்போ நான் குழைக்க போகிறேன். போண்டா வாய்ப்பனுக்கு குழைக்க போகிறேன். இதுக்கெல்லாம் செய்ய போகிறேன். இப்போ மைதா மாவு வந்து இந்த அளவுக்கு நான் எடுக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு என்னா உங்களோட அளவுக்கு நீங்கள் எடுங்க. நான் வந்து இதால் எடுக்கிறேன். இப்போ இது வந்து இந்த கப்பு வந்து 250 மில்லி லிட்டர் ரெண்டா 250 கிராம் இருக்குது. நான் இதால் 2 கப்பு போடப்போம். ரெண்டு கப்பு போட்டுட்டேன். அரிசி மாவு வந்து நான் இதில் 1/4 கப்பு தான் போடுறேன். 1/4 கப்பும் அரிசி மாவு போடுறேன். சீனி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு சீனி கூட பிடிக்க மாட்டா நீங்கள் கூட போடுங்க, குறைய பிடிக்க மாட்டா குறைய போடுங்க. நான் இதால் 1 கப்பு 1/4 கப்பு போடுறேன். மற்றது இந்த தேங்காய், ஏலக்காய் பொடி, உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. பேக்கிங் சோடா வளத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது குழைச்சி தண்ணி பாதம் காணாட்டி நீங்கள் தண்ணி விட்டு இல்லாட்டி பால் விட்டு ஏதாவது குழைக்கலாம். நான் இந்த பதத்துக்கு இப்படி இதெல்லாம் தெரியும். நான் தண்ணி விடலை. இதுக்கு கரெக்டு தண்ணியும் இந்த கரெக்டாக இருக்க இது அப்படியே காணும். அதுலேயே நான் குழைச்சிட்டேன். தண்ணி ஒன்றும் விடையலை. இனி ஒரு 15-20 நிமிஷம் பச்சு போட்டு நீங்கள் சுட வேண்டியது தான். நான் எண்ணெய் விடுறேன். ஆனால் இப்போ நல்லா ஹையில் விட்டு போட்டு பிறகு நீங்கள் மீடியத்தில் குறையுங்க. ஏன்னு சொன்னால் தப்புண்டு போண்டா எரிஞ்சிடும், உங்களுக்கு அவியாது. அதனால்
குறைச்சி விடுங்க. கொஞ்சம் தண்ணி கப்பில் வச்சு நீங்கள் கையை இப்படி வச்சுட்டு இப்படி மாடுத்து போட்டால் ஈஸியாக டக்குன்னு போடலாம். இந்த எவ்வளோ அழகாக உருண்டையாக வந்திருக்கு போண்டா, கேரட் போண்டா.